ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்போ வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அப்டேட்டுக்கு அப்புறமா சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வச்சா வந்து ஹெட்சாட் வந்து விழுகுது, அப்புறம் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எதுக்காண்டி வந்து யூஸ் ஆகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து விட்டிங்கன்னா அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்துட்டு செட்டிங்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகுது, ஹெட்சாட்டே வந்து விழுகாது, ரெட் நம்பர் ஒரு நம்பர் கூட போகாது. ஸோ சொல்லிவிட்டான் பார்த்துக்கங்க. வாயில் வசம்ப வச்சு தேய்க்க பாக்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடாங்க. சோ லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து வீடியோக்குள்ள வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வந்து வைக்கிறது அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கூட அந்த கோயில் மணி என்ற பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து ஆளில் போட்டுக்கிட்டால் தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து சென்சிட்டிவிட்டி வந்து எவ்வளோ வந்து வைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து சொல்கிறதான் 100 விட்டு கீழே வந்து இறக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 95 வச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எய்ம் லாக் வந்து ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ வந்து 100 வந்து வச்சிட்டிங்கன்னா அவன் தலைக்கு மேலே தான் வந்து புல்லட் போகுது. M1887லாம் வந்து சொல்லவே வேணாம், அவன் தலைக்கு மேலே தான் வந்து புல்லட் போயிருக்குது, அவன் தலையிலே வந்து பட மாட்டேது. அதனால் கொஞ்சம் குறைச்ச ஒரு 95 கிட்டே வந்து வச்சுக்கோங்க. ரெட் ஹாட் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக ஒரு 40 இல்லாட்டி 50 கிட்டே வந்து வச்சுக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு வந்து போதுமானதான் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு 40-50 வந்து போதுமானது. ஏன்னா வந்துட்டு கரெக்டாக எய்ம் லாக் வந்து ஆகிற மாதிரி வந்து இருக்குது, மேலே படுது, ஆனால் வந்து ஹெட்ஷாட் வந்து பட மாட்டேது. அதனால ஒரு ரெட் ஹாட் மட்டும் ஒரு 40-50 நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு கடையில் ஒரு 45 அவ்வளோ வந்து வச்சுக்கலாம். ஸோ டூ எக்ஸ்கோப் எதுக்குனீங்கன்னா வந்துட்டு இந்த எக்ஸாமிட்டு அது மாதிரிலாம் வந்துட்டு அவங்களே வந்து 2x scope தான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டு அவன் மண்டைக்காக தான் வந்து எய்ம் லாக் எனக்கு வந்து ஆகணுண்டா மாப்பிள்ள அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நீ வந்து அந்த 2x scope ஒரு 70-75 இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. ஸோ வந்து ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா, நான் தான் அப்படி தான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 70-75 வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபோரஸ்கோப்பை பொறுத்தவரை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஹெட்சாட் வந்து ஈஸியாக வந்து போடும். அதனால் 25 வந்து ஃபோரஸ்கோப் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னைப்பர்ஸ்கோப்பு. ஸ்னைப்பர் பிளேயர் யாராச்சும் நம்ம சேனல் வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் செய்யவும், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஸ்னைப்பர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 81 வந்து வச்சுக்கோங்க. 81 வருஷம் நீங்கள் வந்து கார் நைட்டியெல்லாம் அட்டாச்மெண்ட் போட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து மேலே வந்து போடும். ஏடபிள்யூம்லாம் எனக்கு வந்து தெரியல, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏடபிள்யூம் நம்மளுக்கு வந்து லைக் படாது. ஸோ வந்து நான் வந்து அதை வந்து எடுக்கவே மாட்டேன். ஸோ கார் 98 மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணேன், அதனால 81 எனக்கு வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ லுக்கு. ஸோ அதுக்கும் ஒன் டேப் வந்து சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் வந்து 0 வந்து வச்சுக்கோங்க. 0 வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த திருப்புறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக திரும்புற மாதிரி இருக்கும், இல்லாட்டி சருட்டு சருட்டுன்னு வந்து வேகமாக வந்து திரும்பிடும். ஸோ இதான் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து இதுதான். ஸோ வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து எடுத்துக்கோங்க, அப்படியே போய் வேண்டியது கேமில் வந்து வச்சுட்ருங்க. ஸோ இதான் வந்து சென்சிட்டிவிட்டி. அடுத்து வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் நிறைய செட்டிங்ஸ் வந்து கீழே வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து எதுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த செட்டிங்ஸோட யூசஸ்லாம் நமக்கு வந்து எதுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த செட்டிங்ஸோட யூசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரன் மோடில் வந்து போன அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தானுங்க. கிளாசிக் வந்து வச்சிட்டோம்னா நீங்கள் வந்து ரன் பட்டன் அமுக்கு நான் மட்டும்தான் வந்து ஓடுவான், இந்த அனலாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அமுக்குனா வந்து ஓட மாட்டான். ஆனால் இப்போ வந்து மிக்சிடு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வந்து அமைக்கலாம், இதை வந்து இப்படி தூக்கிட்டாலும் ஓடுவான், நீங்கள் வந்து ரன் பட்டனையும் அமைக்கலாம், அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, கீழே வந்து ஃப்ரீ லுக்கு வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து இருந்ததான். இந்த பேராசூட்டு ஸ்ப்ரிண்ட்டு ட்ரைவு அதை 3-4 ஸோ வந்து 4 மட்டும் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உடனே வந்து பேராசூட்லாம் ஆஃப்ல வச்சா உங்களுக்கு ரேங்க் மேட்ச்சில் கீழே இறங்கும்போது பேராசூட்டே வராதா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நான் வந்து போய் செக் பண்ணி பார்த்தேன், பேராசூட்லாம் வந்து ஆஃப்ல வச்சிருந்தாலும் கீழே வந்து பேராசூட்லாம் வந்து வருது. எனக்கு தெரியல அவனுக்கு வந்து எதுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். என்னை வந்து கழுவி கழுவிலாம் வந்து ஊற்றக்கூடாது, எனக்கு தெரியல, நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து சொல்லுங்கள், அவ்வளோதான் வந்து சிம்பிள். ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்கள் வேறு ஆள்கிட்ட தெரிஞ்சுக்கீங்க இல்லை. ஸோ காய் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ. அதுக்கு முன்னாடி அந்த இந்த சவுண்டில் வந்து இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க, நான் வந்து சொல்லவே மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த கில் ஸ்ட்ரீக் நோட்டிஃபிகேஷன். இதை வந்து கில்லு வந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா, அதோட சவுண்டு என்னமோ வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அதிகமாக வச்சுக்கலாம் தெரியல. நானும் இதை வந்து கம்மியாக வச்சுட்டு கில் அடிச்சு பார்த்தேன், அப்படியே தான் வந்து சவுண்டு வந்து வருது. இவனுங்க எதுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்கன்னே வந்து தெரிய மாட்டேது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரே ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் திருப்பி வந்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி விட்டுருங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோஸ் அடுத்து வந்து என்ன வந்து வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கும். ஸோ பை பை, டேக் கேர், பி சேஃப் கைஸ்.